இந்தியாவில் 150 டிராக்டர்களை வைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு ரேலியை ஒரு போராட்டத்தையும் நடத்தியிருக்கிறார்கள். பஞ்சாபில் இருக்கக்கூடிய விகே பாரதிய கிசான் யூனியன் உக்ரஹார் அப்படிங்கிற அமைப்பு வந்து பஞ்சாபில் இருக்கக்கூடிய 3 முன்னாள் பாஜக தலைவர்களையும் எம்எல்ஏக்களையும் வீடுக்கு முன்னால் இருந்து Would you like to be a permanent citizen in Malaysia, Singapore or Dubai? Would you like to invest in successful companies abroad? Would you like to import or export in the business of public trade? Call for more information. வணக்கம். விவசாயிகளுடைய போராட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஹரியானாவில் 150 டிராக்டர்களை வைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு ரேலியை ஒரு போராட்டத்தையும் நடத்தியிருக்கிறார்கள். பஞ்சாபில் இருக்கக்கூடிய விகே பாரதிய கிசான் யூனியன் உக்ரஹார் அப்படிங்கிற அமைப்பு வந்து பஞ்சாபில் இருக்கக்கூடிய 3 முன்னாள் பாஜக தலைவர்களையும் எம்எல்ஏக்களையும் வீடுக்கு முன்னால் இருந்து மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். பாஜகவினுடைய அமரேந்திர சிங் பட்டியாலா அவர்களுடைய வீட்டின் முன்பிருந்தும் இந்த போராட்டம் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. பாரதிய கிசான் யூனியன் சாருணி அப்படிங்கிற அமைப்பு வந்து ஹரியானாவில் இருக்கக்கூடிய தங்களுடைய விவசாய அமைப்புகளிடம் இருக்கக்கூடிய 150 டிராக்டர்களை வைத்து ஒட்டுமொத்தமாக ரேலியை அமைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ரேலியும் போராட்டமும் எதற்காக நடத்தப்படுகிறது என்றால், விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை எப்படியாவது நிர்ணயம் செய்திட வேண்டும், அதற்கு எந்த ஒரு இழவும் இருக்காது என்கிறதை தெள்ள தெளிவாக விவசாயிகள் மத்திய அரசாங்கத்திடமும் எடுத்து சொல்கிறார்கள். டெல்லி சலோ அப்படிங்கிற நிகழ்வின் மூலமாக எப்படியாவது டெல்லியில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தின் முன்னதாக முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தை ஆரம்பிப்பதற்காக ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலிருந்து டிராக்டர்களும் வண்டிகளுமாக விவசாயிகள் ட்ரெயின்களில் எல்லாம் பயணித்து தற்போது போராட்டத்திற்காக வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவரை ஹரியானா எல்லை மற்றும் பஞ்சாப் எல்லைகளில் வைத்து தடுத்து 2 பார்டர்கள் போடப்பட்டு கண்ணீர் புகை குண்டுகள் வீசி விவசாயிகளை கொடூரமாக தாக்கியதெல்லாம் நாம் மறந்து போய்விடவில்லை அப்படிங்கிறது தான் இப்போது சொல்ல தோன்றுகிறது. இப்போது பாரத் கிசான் யூனியனுடைய சாருணி மற்றும் பாரத் கிசான் யூனியன் உக்ரஹாரா அப்படிங்கிற 2 அமைப்புகளும் ஹரியானா மற்றும் பஞ்சாபில் இருந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறது. பஞ்சாபினுடைய முதலமைச்சராக இருந்து அமரீந்தர் சிங் பட்டியாலா அப்படிங்கிறவருடைய வீட்டிற்கு முன்னதாக இருந்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்லாது, பஞ்சாப் ஹரியானா வழியே செல்லக்கூடிய அனைத்து இடங்களில் இருக்கக்கூடிய டோல்களில் விவசாயிகளுக்கு டோல்களை பிரிக்க கூடாது என்று கூறி ஒரு அமைப்பினர் வந்து டோலுக்கு அருகாமையில் இருந்து போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுடைய கோரிக்கை இவ்வளவுதான், குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயங்கள், 23 பயிர்களுக்கான அந்த குறைந்தபட்ச ஆதரவு விலையை மிகச் சரியான அளவில் நிர்ணயங்கள், எம் எஸ் சுவாமிநாதனுடைய அறிக்கைப்படி எங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து விடுங்கள், அதாவது விவசாய கடன்கள் தள்ளுபடி முதலாவது விஷயம். இரண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களின் மீது பதியப்பட்ட வழக்குகள், குறிப்பாக லக்கிம்பூர் கேரியில் நடந்த நிகழ்வு மீது எங்களின் மீது பதியப்பட்ட வழக்குகள் அனைத்தையும் நீங்கள் ரத்து செய்திட வேண்டும், அதன் பின்பு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்திட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளை வைத்துதான் தற்போது இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 2021 காலகட்டங்களில் நடந்த போராட்டத்தின் போது 3 வேளாண் மசோதாக்களையும் மத்திய அரசாங்கம் அடிபணிந்து ரத்து செய்தது. தற்போது மீண்டும் விவசாயிகள் போராட்டத்தை துவங்கியிருக்கிறார்கள். அதுவும் பாராளுமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது இந்த போராட்டம் துவங்கி கொண்டிருக்கிறது. அதனால் விவசாயிகளுக்காக கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் தலை சாய்த்தே ஆக வேண்டும் என்பதை விட வேறு எதுவும் சொல்ல தோன்றவில்லை. மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.